ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 32 ஏக்கர். இப்போ இந்த 32 ஏக்கரில் பாருங்கள், இந்த மாடி ஷெட்டு இது நமக்கு வந்துடும், ஒரு சூப்பரான வீடு வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 கிணறு வந்துடும். அதில் ஒரு கிணத்துல ஆற்றுலேருந்து தண்ணி அப்படியே கொண்டு வர்றாங்க. ஸோ வந்து இந்த 32 ஏக்கர் லோ பட்ஜெட்டு. இதில் திராட்சை வந்துடுது பாருங்கள். இதில் நமக்கு தென்னை மரமும் திராட்சையும் மட்டும்தான். இந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 ஏக்கருக்கு போட்டிருக்காங்க. ரெட் சாயில் பார்த்துக்குங்க, சுத்தமான ரெட் சாயிலு. அதாவது எப்படின்னா நம்ம குங்குமம் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு மண் அந்தளவுக்கு நல்ல ரொம்ப ரெட்டிஷாக நல்ல வளமாக இருக்குது. இப்போ இந்த 32 ஏக்கரில் 2 7.5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. 2 7.5 HP ஃப்ரீ இபி சர்வீஸு. அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸு. நம்ம வந்து முன்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1300-1500 அடி தார் ரோடு பேஸ் வரும். அப்புறம் இவங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கேட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ ஒரு கிணத்துலேருந்து தண்ணி இதில் வந்து விழுகும். இது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் நமக்கு சேர்ந்தது. இருங்க, இப்போ நம்ம அந்த வீட்டை பார்க்குறக்கு போவோம். அதுக்குள்ளே இந்த தோப்பு ஃபுல்லாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 70 மரம் போட்டிருக்காங்க. எல்லா மரமும் 15 வயசு மரம். அப்புறம் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் போட்டிருக்காங்க. தேக்கு மரம், ஈட்டி மரம், சவுக்கு மரம், இந்த இதுவும் போட்டிருக்காங்க. அதுவும் வளர்ந்து நல்ல வண்ணமாக இருக்குது. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 32 ஏக்கருக்கு டாக்குமெண்டில் ஒரே ஒரு சிக்னேச்சர் தான், ஒரே கையெழுத்து. அவர் ஒருத்தர் பேரில் தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடு நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. மரம் நல்லாயிருக்கு, எல்லாம் அளவு வயசு மரம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்குள்ளே அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி தங்குற மாதிரி பால்கனியோட வீடு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஓட்டி விட்டுருக்காங்க. இதுக்குள்ளே தான் தண்ணி வந்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணி உள்ளே வந்து விழுகும். இன்னொரு கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து இதுக்கு அந்த பேக் சைடு வரும். உங்களுக்கு அந்த வீடு இப்போ நம்ம பார்க்க போவோம். இப்போ இதில் இந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த திராட்சையில் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 6 டன் கிடைக்குது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்லாங்கில் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு அறுவடைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்ட் சைடு இருக்குது. ஈஸ்ட் சைடு நல்ல உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பில் ஏரியாவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரேட் வைஸ் இப்போ இதில் முக்கியமான விஷயம் இந்த ரேட் வைஸ் தான். இவர் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு பாருங்கள், மரத்துக்கு எந்த அளவுக்கு ஈல்டு இருக்குதுன்னு. இவர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இவர் வந்து 25 லட்சரூபா தான் கேட்குறாரு. தப்பே கிடையாது, தாராளமாக கொடுக்கலாம். என்ன ரீசன்னா உங்களுக்கு ஆனமலையில் இப்போ விற்கிது ஒரு ஏக்கர் 65, 70, 75 அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்டுருக்கு. எம்டி லேண்டே 45 லட்சரூபாய்க்கு கம்மி இல்லை. அதனால் ஒரு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தாலுமே ஒரு 20 மினிட்ஸ் பொள்ளாச்சிலேருந்து என்ன ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாலுமே ஏக்கர் 25 லட்சரூபாய்க்கு நமக்கு தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது 32 ஏக்கர் நீங்கள் 10 ஏக்கர் வாங்குற இப்போ ரேட்டுக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 30 ஏக்கர் வாங்கிடலாம். ஸோ இது உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இது பிடிச்சவங்க நான் தாராளமாக கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். மண் பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமான ரெட் சாயில்னு. திராட்சை பாருங்க, இப்போ இவர் இந்த பன்னீர் திராட்சை போட்டிருக்கிறாரு. இப்போ இந்த டைமில் இது வந்து கிலோ வந்து 80 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு அறுவடைக்கு நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் 6-8 டன் கிடைக்குதுன்னு. அப்போ இதில் வந்து இவர் 8 ஏக்கர் போட்டிருக்கிறாரு. 25 வருஷம் இதோட லைஃப் டைமு, இந்த திராட்சையோட லைஃப் டைமு. அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற வீட்டை பார்த்துருவோம். உங்களுக்கு ஆல்ரெடி ரேட் சொல்லிட்டேன், ஏக்கர் 25 லட்சரூபா கேட்குறாருன்னு. உங்களுக்கு இதுக்கு பக்கத்துலேயே வீடு, அதாவது இது கார்டன் மாதிரியும் பக்கத்துலேயே அந்த பெரிய வீடு இவர் கட்டியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு திராட்சை காட்டிட்டேன், இருக்கு அந்த வீடு காட்டிடுறேன். இதுக்கு பக்கத்தில் தான் வீடு. இதிலேருந்து நேராக போனால் முன்னாடி கேட் போட்டு வச்சுருக்காங்க. இது திராட்சைக்குன்னு தனியாக அவங்க போட்டு வச்சுருக்காது. ஸோ வந்து அந்த இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழ் போர்ஷன் மேல் போர்ஷன் அப்படி ரெண்டாக, அதாவது உள்ளுக்குள்ளேயே அப்ஸ்டேஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட கீழ 5 ரூம் மேல 5 ரூம் பால்கனியோட வீடு கட்டியிருக்காரு பாருங்கள். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறோம். இதுதான். ஸோ இது வந்து இந்த வீடு இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே இவர் கரெக்டாக வாஸ்துப்படி வாங்கி இவரோட டேஸ்ட்டுக்கு இவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது பிடிச்சவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். இந்த 3 ஏக்கரில் அடுத்து திராட்சை போட்டுருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது என்னங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுதான் பார்டர் ரோடு ஃபேஸ். தேங்க்யூ.